அது நல்ல நாலேஜ் இருக்குது சார், படிக்கிறேன், ஒரு எக்ஸாம் போகிறேன் மறந்துடுறேன், ஒரு இன்டர்வியூ எழுத போகிறேன் மறந்துடுறேன், நான் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்டு போகிறேன், அங்கே போயிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு தப்பாக பதில் சொல்லிடுறேன். அந்த மாதிரி நம்முடைய அறிவு இருந்தும் என்னுடைய அறிவை சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்த முடியல அப்படிங்கிறதுக்கும் சொல்லலாம், அல்லது புத்தி கூர்மைன்னு சொல்லலாம். அந்த புத்தி கூர்மையாக்க, அறிவு மேம்பட, இந்த மாதிரி ஞாபக சக்தியை அதிகரிக்க, இல்லை நல்லா படிக்க, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆக, இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் புதன் பள்ளி வழிபாடு, புதன்கிழமை புதன்கிழமை நவகிரகத்தில் உள்ள புதனை வணங்குதலும், அதுக்கடுத்து புதன் அப்படிங்கிறது அலிகிரகம்னு சொல்லுவோம், ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லுவோம். அதனால் அர்த்தநாதீஸ்வரர் வழிபாடு புதன்கிழமையும் செய்ய செய்ய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் நன்றாக படிப்பார்கள், நன்றாக நகர்வர் உண்டாகும், நல்ல நாலேஜ் கிடைக்கும், அவங்களுடைய அறிவை தேவையான இடத்துல தேவையான அளவு சரியாக பயன்படுத்துவாங்க. அப்போது ஐந்தாவது திசாபுதி நடக்கும் போது ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்க, தப்பாக சிந்திக்கிறாங்க, அப்படி சிந்திக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்த்தநாதேஸ்வரர் வழிபாடு பண்ண கம்பல்சரி உங்களுக்கு ஆயுதம் மேம்படும், புத்தி கூர்மை உண்டாகும், நீங்கள் நினச்சதை செய்யலாம் என்றால்.